குலதெய்வத்தை ஒரு கிள்ளிக்கீரையா நினைக்கிறேன். இறந்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யுங்க. நாலு பேர்கிட்ட கேட்கறனால நாம ஒண்ணு குறைஞ்சு போக மாட்டோம். அதுல கண்டிப்பா எந்த புண்ணியமும் கிடையாது. பூஜைகளும் புனஸ்காரங்களும் சாந்தியும் பரிகாரம் செய்யாத வகையில் அவர்கள் சொர்க்கத்திலேயே போக மாட்டார். அடுத்த தலைமுறை எழுந்திருக்கவே முடியாத வகையில் பல தவறுகளை வாழ்கின்ற ஆண் பெண் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு தெரிய சுவாமி பெட்டி வச்சு கும்பிட்ட வீட்டை தங்கியிருந்தவே வாழ்ந்தவெல்லாம் பகவானுக்கு தான் வெளிச்சம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் புல்லட்டின் சேனலுக்காக இன்றைய தினம் நம்மளுடைய திறமைகளும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய மூதாதையர்களும் நம்முடைய பிதர்களும் நம்முடைய குலதெய்வங்களும் இவர்களை பற்றிய ஒரு அறிவார்ந்த விஷயத்தை இறைவன் இப்பொழுது உணர்த்தி கொண்டிருக்கிறார். கடந்த எபிசோட்ல எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். பிறப்பு இறப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அசைக்க முடியாத ஒன்று, அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய சொத்து. இந்த உலகம் அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற விஷயத்தை சொல்லுது. அறம் பொருள் இன்பம் இந்த மூணும் முடிஞ்சாதான் கடைசியில் வீடு போகணும். விடு பெரு அதுதான் வீடு பேரு. அது சமஸ்கிருதம் தர்ம காமம் தர்மம் அர்த்தம் காமம் ஒற்றம் என்று நாலு வகையாக பிரிக்குது. இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்குது. இப்போ நம்மளுடைய நம்ம முன்னோர்களில் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம அப்பா இருக்காங்க, அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் இருக்கு பாருங்க, அது தந்தையிலிருந்து குழந்தைக்கு வரும். அப்பாவுடைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதை எல்லாம் அனுபவிப்பதற்கு என்ன ஆகும்னா மகன்கிட்ட வரும். மகனால் அது சாதிக்க முடியலன்னா பேர மூலியமா அதை சாதிப்பார், பேர முடியலன்னா கொள்ளு பேர மூலியமா சாதிப்பார். ஸோ அவருடைய எண்ணங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் தான் இந்த தொடர்ந்து பிறவியை ஒருவருக்கு தருகிறது. அப்போ எண்ணம் என்றால் என்ன அப்படின்றால் மனம் என்கின்ற கருவியிலிருந்து உருவாகுது. மனிதனுக்கு அந்தஸ்தே மனம்தான். அப்போ அந்த மனத்தை வந்து ரொம்ப தெளிவாக வைத்துக் கொள்ளணும். அப்போ மனம் அது செம்மையாகிவிட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு அர்த்தம். வாழும் பொழுதே இறை மனிதனாக அருள் மனிதனாக புனிதனாக நாம் மாறிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து மந்திர சக்தி எல்லாம் வாங்கியிருக்கிறார், ஒருத்தர் வந்து தீட்சை வாங்கியிருக்கிறார். அது சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் இல்லை வேறு வகையில் எந்த வகையில் இருந்தாலும் அவர்கள் தீட்சை வாங்கியிருந்தார். அவர்கள் இறந்தவர்களை அந்த தீட்சைக்கினுடைய மகா மந்திரத்தை இறக்கிறது வழக்கம். நிறைய பேர்கள் எங்கள் அப்பா பெரிய சிவனடியார், எங்கள் அப்பா பெரிய சிவபக்தர், அவர் நிறைய தீட்சை வாங்கி டெய்லி சிவ பூஜை பண்ணுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இறக்கும் போது பாருங்கள், சர்வசாதாரண மனிதர்களை போல அவர்களை போய் எரிச்சிருவாங்க, இல்லைன்னா தகனம் பண்ணிடுவாங்க. இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு வகையான குற்றத்தை தோஷம் என்று சொல்கிறோம். இந்த குற்றம்தான், இது நம்ம அறிந்தோ அறியாமல் இல்லை. நாம் வந்து ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக நிறைய சிந்திக்கணும். அந்த சிந்தனா சக்தி நம்ம இடத்துல குறைஞ்சி போச்சு. நாலு பேர்கிட்ட கேட்குறனால நாம் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். அதனால் எல்லாம் நமக்கு தெரியுங்கிற ஒரு ஹெட் வெயிட், ஒரு ஈகோ, இது இல்லாதவர்கள் வாழ்க்கையில் சுலபமாக முன்னேறிறாங்க. எனக்கு தெரிய என்கிட்ட யாராவது வந்து யாராவது கேட்டால் நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவேன், இல்லைனா எங்கள் குருமார்கள்ட்ட கலந்துக்கிறேன்னு சொல்லுவேன். இல்லை சாமி நீங்களே பெரியாளன்னாரா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அடியேன் நான் ஒரு எளியவன், சிறியவன், ஒரு வள்ளலார் பக்தன், கணக்கம்பட்டி மூட்டை சுவாமியினுடைய சிஷ்யன், அவரால் சுடு தண்ணின்னு சொல்லப்பட்டான். நாங்கள்லாம் குருமார்களிடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை வராதா என்று தபம் இருந்தவர்கள். பல்வேறுபட்ட ஆன்மீக ஞானங்கள், குருமார்கள், கும்பாபிஷேகங்கள் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இன்னும் கற்றுக்கொள்வன யாவுல பூவுல நீருவுலனும் அப்பர் பெருமான் சொல்றார். நிறைய பேர்கள் தெய்வ சக்தியாக வாழ்றார்கள். அவர்கள் இறப்பில் அவர்களுக்கு சரியான செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்யலைன்னா அந்த ஆத்மாக்கள் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதை தான் சொல்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில சுமங்கழிப்புதல், ஒரு நம்ம வீட்டில் ஒரு சுமங்கலியோ ஒரு பெண் இருந்து இறந்து போயிடுறார். நாம நிறைய விஷயத்த யாராவது வாய்களையே சொன்னா காது கிளிய கேட்க மாட்டோம், கேட்போ விட்டுருவோம், ஆனால் காது கேட்காது. அதனால் நம்ம ஒரு நம்ம வீட்டில் ஒரு சுமங்கலி ஒரு பிரம்மச்சாரி இருக்கோம்னா அதை விளையாட்டு பார்க்கல. நம்ம என்னமா இருந்தால் அவனுக்கு கல்யாணம் ஆகலைங்க, பொண்ணு ஆகலைங்க, என்னமா இருக்குங்கன்னு விட்டுறோம். தொடர்ந்து ஒரு சில குடும்பங்களில் பிதிர் தோஷம், ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை இவர்கள் எல்லாரும் அந்த வம்சத்தில் உள்ளவர்களோடு பூஜைகளும் புனஸ்காரங்களும் சாந்தியும் பரிகாரம் செய்யாத வகையில் அவர்கள் சொர்க்கத்துக்கே போக மாட்டாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. அதனால் நீங்கள் பொறுத்தளவில் வாழ்க்கையில் சுமங்கலி பிதூர்னு ஒன்று உண்டு,
அதே போல கன்னி பிதுர்னு ஒண்ணு உண்டு, அப்புறம் ருத்ர பிதுர்னு ஒண்ணு உண்டு, அது போல தேவ பிதுர்னு ஒண்ணு உண்டு. சில பேருக்கு தேவர்கள் வந்து அவங்க குடும்பத்துல வந்து உறவாடி இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள வீட்டை இடிச்சு ஏதோ ஒரு காரணத்துல வித்துட்டு போயிருவாங்க, பெட்டி வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த வீட்டில். அண்ணன் தம்பியோ வேற ஏதோ ஒரு சொத்துக்காக அந்த வீட்டை என்ன பண்ண, எனக்கு சாமி பெட்டி இருக்கு நீ எடுத்துட்டு போ அப்படின்னு அவங்க வாழ வரணும்பாங்க. எனக்கு தெரிய சுவாமி பெட்டி வச்சு கும்பிட்ட வீட்டை தங்கியிருந்தவே வாழ்ந்தவெல்லாம் பகவானுக்கு தான் வெளிச்சம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னும் நிறைய அறியாமையில அடுத்த தலைமுறை துவண்டு போகின்ற வகையில், அடுத்த தலைமுறை எழுந்திருக்கவே முடியாத வகையில் பல தவறுகளை வாழ்கின்ற ஆண் பெண் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என் அருமை சொந்தங்களே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் இருக்கக்கூடிய என் ஆன்மீக இளவல்களே, சித்தர்கள் மகான்கள் திருவடிகளை பணிந்து கேட்கின்ற, வாழும் பொழுது தவறு செய்வதை நீங்கள் விட்டுவிடுங்கள். துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில், சாஸ்திர ஞானங்கள் உள்ளவர்களிடத்தில், நம்மளுடைய உடல் கட்டமைப்பு, நம்மளுடைய வாழ்வு முறை, நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ், இதையெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ராமன் கிருஷ்ணன் இன்னும் சொல்ல போனால் மகான்களினுடைய வழித்தோன்றல்கள். மகாபாரதத்திலிருந்து நாம் அவர்கள் நல்லோர்கள் வழியில் வந்திருக்கிறோம். நம்மிடத்திலே அசுரத்தன்மை இருக்கு, நம்மிடத்திலே தேவத்தன்மை இருக்கிறது. இதை சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஆன்மீகம் உங்களுக்கு உதவும். ஒரு குருவின் அறிவுரையும் குருவின் அருளையும் அடியேன் ஒரு சிறு துளி கோடியில் ஒன்று பெற்றதினால் யான் அறிந்த தமிழ் வழி செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். யாரும் நெகட்டிவா நினைக்க வேண்டாம். இறந்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யுங்கள். சில ஒருவேளை நீங்கள் விடுபட்டு போயிருந்தால் அதற்கு ஒரே வழி, வீடு வாசல் இல்லாத ஏழை எளிய பெண்களுக்கு திருமணம் செய்யுங்கள். வீடு வாசல் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இப்ப நிறைய பேர் கோயில்ல எல்லாம் போய் அன்னதானம் போட்டா வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு நல்ல துணிமணி உடுத்திட்டு வந்திருக்கிற என் சகோதர சகோதரிகளோ வேற பெண்களோ வந்து முத வரிசையில உட்காந்து சாப்பிட்டுருவாங்க. அதுல கண்டிப்பா எந்த புண்ணியமும் கிடையாது. அதனாலதான் வள்ளலார் அவர்கள் கஞ்சி தொட்டி போட்டார், கஞ்சி ஊத்தினார். ஏன்னா நல்ல கஞ்சி குடிச்சு நாக்க ருசியா வளர்த்திருந்தவர்கள் கஞ்சி பக்கம் போக மாட்டோம். ஆனா ஏதோ உயிர் வாழ கிடைச்சா போதுன்னு நினைக்கிறவன் தான் கஞ்சி குடிப்பான். ஆகையினால உணவு அன்னதானம் கொடுத்த அதுல நொட்டை இதுல நொட்டை அப்படின்னு பார்க்கக்கூடாது. சுசி ருஷி பார்க்கக்கூடாது. பசியார ஏதோ இந்த நாளை கடத்த வேண்டும் என்பதற்கு யாரோ ஒருவன் வந்து இறைவன் அவனிடத்தில் சிந்தையில் புகுந்து அன்னதானத்தை கொடுக்குறாங்க. அன்னதானம் ஒண்ணு மட்டும்தான் உலகத்தில் சரியா வரும். சில பேருக்கு சொத்து சுகம் நிறைய இருக்கு, ஆனா வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. அவருக்கு எந்த ஜாதகத்துல பலன் சொன்னாலும் சரியா வராது. குலதெய்வத்தை ஒரு கிள்ளிக்கீரையான்னு நினைக்கிறேன். நான் சொல்ற மெத்தேடே அதான். குலதெய்வத்தை அதே போய் நிப்பாங்க, சாமியை கும்பிட்டு ஒன்னு வந்துடுவோம். ஆனால் அங்கு விழுந்து எழுந்து நம்மளுடைய ரத்தத்தின் நாளங்கள், நம்மளுடைய சிந்தனை குவியல்கள், வாழ்வின் முன்னேற்றம் எல்லாம் நம்முடைய குலதெய்வத்தின் கோவில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தில் ஒடுங்கி இருக்கிறது. அதை நீங்கள் போய் தொட்டு தட்டி எழுப்பி அதோடு உறவாடி கலந்து மகிழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்ற இன்டலெக்சுவல் குரோத்தை கொடுக்கும், ஆபத்து காலத்தில் உங்களை காக்கும். ஆகையினால இந்த வகையான பல பிதுர் தோஷங்கள், குலதெய்வ சாபங்கள், குற்றங்கள் இவர்களுக்கு எல்லாம் குலதெய்வத்திலே சாதித்துக் கொள்ளலாம். ஒரு வருஷம் இறந்தா குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான், ஆனால் அங்கே உங்கள் பங்குக்கு விளக்கேற்றலாம், எரி வழிபாடு செய்யலாம். ஆகையினால குலதெய்வம் கோயிலே அன்னதானம் பண்ணலாம், குலதெய்வம் கோயிலே எல்லா பரிகாரமும் செய்யலாம். உங்களுடைய கர்மாவை நானே கழித்துக் கொள்கிறேன் என்று யார் ஒருவன் சொல்கிறானோ, என் பாவ சாபத்தை நானே கழித்துக் கொள்கிறேன், அதற்காக பூமியில் பிறந்து வந்திருக்கிறேன் என்று யார் ஒருவன் தன்னைத்தானே பூர்ண சரணாகதி அடைந்து தன்னுடைய குலதெய்வத்துக்கு முன்னால் சரணாகதி அடைகிறானோ அவன் மட்டும்தான் அந்த தெய்வம் காப்பாற்றும். எந்த தெய்வமும் காப்பாற்றாது. உங்க குலதெய்வத்தை வணங்காமல், உங்களுடைய பிதர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் ஜோதிடர்கள் வழிகாட்டுவாங்க. நீங்க போய் சரியான நல்ல ஸ்காலரை வச்சு சரியா பண்ணணும். நீர் வழிபாடு, நில வழிபாடு மாதிரி ஒரு பிதுர் வழிபாடு, காக்கைக்கு உணவு வைத்தல், முதல்ல என்ன பண்ணணும்னா இறக்க சிந்தனை உங்கள்கிட்ட வரணும். இல்லாதவனுக்கு உதவி பண்ணணும். அதே போல என்ன பண்ணணும், நாம மாத்திரம் வாழ்ந்து பிள்ளை குட்டியை பெற்று நம்ம குடும்பத்துக்காகவே வாழ்ந்து சம்பாரிச்சிட்டு சொத்து சேர்த்துட்டு பிள்ளை கொண்டாடி பிள்ளைகளுக்கு நகை நட்டை போட்டு பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுட்டு போன மாத்திரம் பத்தாது. நாம் வாழும் பொழுது நம் அருகில் இருக்கக்கூடியவர்கள், கண்ணுக்கு தெரியாத கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து நம் உழைப்பில் கொஞ்சம் விதைத்துட்டு வரணும். நம்முடைய செல்வத்தை கொஞ்சம் விதைக்கணும்.
அப்படி செய்தால் மட்டும்தான் வாழ்க்கை நலமாக இருக்கும். தவறாக என்ன வேண்டாம். என் மனதில் இன்று இறை சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஏற்றுக்கொண்டு நீங்கள் உலகத்தை வாழ்த்துங்கள். தமிழ் புல்லட்டின் சேனல் அறம்பொருள் இன்பத்தோடு உங்களை வாழ்த்துகிறது. எங்கள் சேனல் பார்ட்னர் விஜய ரகுநாதனோடு அடியேன். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.